ஓம் சாந்தி. 9 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பரலோகிக தந்தை உலக அதிசயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதற்காக நாம் அதிபதியாக ஆகின்றோம் என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: பாபாவின் சங்கத்தில் இருப்பதால் உங்களுக்கு என்னென்ன பிராப்திகள் கிடைக்கின்றது? பதில்: இறை தந்தையின் தொடர்பினால் நாம் முக்தி ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை பெறுகின்றோம். இறை தந்தையின் தொடர்பு கரையேற கயிற்றை கொடுக்கின்றது, நம்மை அக்கறைக்கு அழைத்துச் செல்கின்றது. இறைத்தந்தை நம்மை தன்னுடையவராக்கி ஆஸ்திகராகவும் திரிகால தர்சியாகவும் மாற்றுகின்றார். நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடல் முதல் இடை கடையை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். பாடல்: பொறுமையாக இருந்திடு மனிதா. ஓம் சாந்தி. இதை யார் கூறுகிறார்கள்? குழந்தைகளுக்கு தந்தைதான் கூறுகின்றார். அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டியிருக்கின்றது, ஏனென்றால் அனைவருமே துக்கத்தில்தான் இருக்கிறார்கள், தைரியமற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். தந்தையை நினைக்கிறார்கள், துக்கத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள், சுகத்தின் வழியை காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். இப்போது மனிதர்களுக்கு, குறிப்பாக பாரதவாசிகளுக்கு, பாரதவாசிகளாகிய நாம் சுகத்தில் இருந்தோம் என்ற நினைவே இப்போது இல்லை. பாரதம் பழமையிலும் பழமையான அதிசயமான நாடாக இருந்தது. உலக அதிசயம் எனவும் கூறுகிறார்கள் அல்லவா? இங்கே மாயாவின் ராஜ்யத்தில் 7 அதிசயங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. அது ஸ்தூல அதிசயமாகும், இது மாயாவின் அதிசயமாகும். இதில் துக்கம்தான் இருக்கின்றது. ராமர் இறைத்தந்தையின் அதிசயம் சொர்க்கம் ஆகும், அதுவே உலக அதிசயமும் ஆகும். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது, வைரம் போன்று இருந்தது. இங்கே இந்த பாரதத்தில்தான் தேவி தேவதைகளின் ராஜ்யமும் இருந்தது. பாரதவாசிகள் அனைவரும் இதை மறந்துவிட்டார்கள். தேவதைகளுக்கு முன்பு தலை வணங்குகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். ஆனாலும் யாருக்கும் பூஜை செய்கிறார்களோ அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பரலோகிக தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என எல்லையற்ற தந்தை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பரலோகிக தந்தை இறைத்தந்தை ஆவார். இந்த காரியத்தை எந்த ஒரு மனிதரும் செய்யவே முடியாது. இவருக்குத்தான் பிரம்மா கூட பாபா கூறுகின்றார், கிருஷ்ணரின் பழைய தமோ பிரதான ஆத்மா நீ, உன்னுடைய பிறவிகளை பற்றி நீ அறியவில்லை. நீ கிருஷ்ணனாக இருக்கும்போது சதோ பிரதானமாக இருந்தாய், பின் 84 பிறவிகளை எடுத்து இப்போது தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறாய் என்று சிவத்தந்தை தன்னுடைய பிள்ளையான முதல் பிள்ளையான பிரம்மா பாபாவிற்கு கூறுகின்றார். விதவிதமான பெயர் இருக்கின்றது. இப்போது உன்னுடைய பெயர் பிரம்மா என வைக்கப்பட்டிருக்கின்றது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு அல்லது ஸ்ரீகிருஷ்ணராக ஆகிறார்கள். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா என்றாலும் விஷயம் ஒன்றுதான். பிரம்மாவின் வாய்வழி வம்சம் பிராமணிலிருந்து தேவதையாக ஆகின்றார்கள். பிறகு அதே தேவி தேவதைகள்தான் சூத்திரர்களாகவும் மாறுகிறார்கள். இப்போது நீங்கள் பிராமணர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது இறைத்தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார், இதுதான் உண்மையான பகவான் வாக்கு ஆகும்.
நீங்கள் மாணவர்களாக ஆகிவிட்டீர்கள். எனவே உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சி உங்களிடம் இப்போது இருப்பதில்லை. செல்வந்தர்கள் செல்வத்தின் போதையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இங்கே பகவானின் குழந்தையாகியும் அவ்வளவு மகிழ்ச்சி உங்களிடம் ஏன் இல்லை? புரிந்து கொள்வதே இல்லை. கல்புத்தி அல்லவா? அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஞானத்தை தாரணை செய்ய முடியாது. இப்போது இறைத்தந்தை உங்களை கோவிலில் வைக்கும் அளவிற்கு தகுதியுடையவராக ஆக்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் மாயாவின் நட்பு குறைந்தது அல்ல. நல்ல நட்பில் இருந்தால் உயர்வர், கெட்ட தொடர்பில் இருந்தார் அழிவர் என பாடவும் பட்டிருக்கின்றது. இறைத்தந்தையின் தொடர்பு உங்களை முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்கின்றது. பிறகு இராவணனின் கெட்ட சகவாசம் உங்களை துர்கதியில் அழைத்து சென்று விடுகிறது. 5 விகாரங்களின் தொடர்பாகிறது. பக்தியில் சத்சங்கம் என்று கூறுகிறார்கள், ஆனால் ஏணியில் கீழே இறங்கிக் கொண்டே வருகிறார்கள். ஏணியிலிருந்து யாராவது விழுந்தால் நிச்சயம் கீழேதான் விழுவார்கள். அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு இறைத்தந்தை சிவத்தந்தைதான். யாராக இருந்தாலும் பகவானை மேலேதான் காட்டுகின்றார்கள். இப்போது தந்தை இல்லாமல் குழந்தைகளுக்கு யார் அறிமுகம் கொடுப்பார்கள்? தந்தைதான் குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். அவர் தன்னுடையவராக்கி சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானத்தை இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் வந்து உங்களை ஆஸ்திகராக மாற்றுகிறேன், திரிகால தர்சியாகவும் மாற்றுகிறேன் என இறை தந்தை கூறுகின்றார். இப்போது இது நாடகம். இதை எந்த சாது சன்னியாசியும் தெரிந்து கொள்ளவில்லை. அது எல்லைக்குட்பட்ட நாடகமாகும். இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகமாகும். இந்த எல்லையற்ற நாடகத்தில் நாம் நிறைய சுகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம், நிறைய துக்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ணர் மற்றும் கிறித்துவர்களின் கணக்கு வழக்கு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் பாரதத்தில் சண்டையிட்டு ராஜ்யத்தை அடைந்தனர். இப்போது நீங்கள் சண்டையிடவில்லை, அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஞானக்கடலாகிய ஒரே ஒரு சிவத்தந்தைதான். அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். பாரதத்தில்தான் தேவி தேவதைகளின் ராஜ்யமும் இருந்தது என்றால் சத்கதியும் இருந்தது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் முக்திதாமத்தில்தான் இருந்தார்கள். பாரதம்தான் தங்கமாக தங்க பூமியாக இருந்தது. நீங்கள்தான் இந்த பாரதத்தில் ராஜ்யம் செய்தீர்கள். சக்தியுகத்தில் சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தது. இப்போது நீங்கள் சத்திய நாராயணனின் கதையையும் கேட்கிறீர்கள். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதைதான் இதுவாகும். உண்மையான கீதையினால் பாரதம் உண்மையான கண்டமாக மிகவும் மதிப்புடையதாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்ற பெரிய எழுத்துக்களில் எழுதுங்கள். தந்தை வந்துதான் இந்த உண்மையான கீதையை கூறுகின்றார். சகஜ ராஜயோகத்தையும் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது மதிப்புடையதாக மாறுகின்றது. பாபா மந்திர வித்தைகளை மிகவும் நன்கு புரிய வைக்கின்றார். ஆனால் குழந்தைகள் தேக அபிமானத்தால் மறந்து போகின்றார்கள். ஆத்ம அபிமானி ஆகினால்தான் தானனையும் ஆகும். தேக அபிமானத்தின் காரணமாக தாரணை ஆவதில்லை. நான் சர்வ வியாபி என்று நான் ஒருபோதும் கூறுவதில்லை என இறை தந்தை வந்து இப்போது புரிய வைக்கின்றார். தாயும் நீயே, தந்தையும் நீயே என எனக்கு கூறுகிறார்கள். இதன் பொருள் என்ன? உமது கருணையால் அளவிட முடியாத சுகம் கிடைக்கிறது.
இப்போது துக்கம் இந்த வார்த்தைகள் எந்த சமயத்தில் கூறப்பட்டவை என புரியவில்லை. பறவைகள் கீச் கீச் என சப்தம் செய்து கொண்டே இருக்கின்றன. அதன் அர்த்தம் புரிவதில்லை. அவ்வாறேதான் இவர்களும் கீச் கீச் என செய்து கொண்டே இருக்கிறார்கள். பொருள்கள் புரியவில்லை. இது அனைத்துமே தவறான ஒன்றாகும் என்பதை இறைத்தந்தை இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். யார் தவறாக மாறியது? ராவணன் பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது என்றால் அனைவரும் உண்மையைத்தான் பேசினார்கள். அப்போது பாரதத்தில் தூய்மையாக இருந்தபோது திருடவோ ஏமாற்றவோ யாரும் இல்லை. இங்கே இப்போது இந்த கலியுகத்தில் எவ்வளவு திருடுகிறார்கள்! உலகில் ஏமாற்றமே ஏமாற்றம். இதற்குத்தான் பாவ உலகம், துக்க உலகம் என்று சொல்லப்படுகின்றது. சக்தியுகத்திற்கு சுக உலகம் என்றுதான் பெயராகும். இப்போது இந்த கலியுகம் இதுதான் விகார உலகமாகும். வேசியாலயம் என்றும் சொல்லப்படுகின்றது. சக்தியுகத்தை தான் சிவாலயம் என்று சொல்லலாம். பாபா எவ்வளவு நன்றாக நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்ற பெயர் கூட எவ்வளவு நன்றாக இருக்கின்றது! இப்போது பாபா வந்து இதனை நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நம்மையெல்லாம் புத்திசாலியாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த விகாரங்களை வெற்றியடைந்தால் இந்த உலகத்தையே வெற்றியடையலாம் என கூறுகின்றார்கள். இந்த காமம்தான் மிகப்பெரிய எதிரியாகும். எங்களை தேவி தேவதையாக ஆக்குங்கள் என குழந்தைகள் அழைக்கிறார்கள். இறை தந்தையின் உண்மையான மகிமைகளை குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொள்கின்றீர்கள். மனிதர்களுக்கு தந்தையை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. தந்தையின் மகிமைகளை பற்றியும் தெரியவில்லை. இறைத்தந்தையின் அன்பில் இறைத்தந்தை அன்பின் கடல் என நீங்கள் அறிகின்றீர்கள். இறைத்தந்தை உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார். இதுவே அவரின் உண்மையான அன்பாகவும் அதுதான். அதனால்தான் அவரை சதா சிவம் என்று நாம் சொல்கின்றோம். ஆசிரியர்கள் மாணவர்களை படிக்க வைக்கிறார்கள் என்றால் மாணவர்கள் எப்படி மாறுகிறார்கள்? குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையை போன்று அன்பின் கடலாக மாற வேண்டும். அன்போடு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் என சிவத்தந்தை கூறுகின்றார். நம்பர் ஒன் அன்புதான். பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பது நீங்கள் உயர்ந்த தானம் செய்கிறீர்கள். ஒருவரை ஒருவர் வெறுத்து கொள்ளக்கூடாது. இல்லையென்றால் நீங்களும் தண்டனையை அடைய வேண்டியிருக்கும். யாரையாவது நீங்கள் அவமதித்தால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். ஒருபோதும் யார் மீதும் வெறுப்பு காட்டாதீர்கள். யாரையும் அவமதிக்காதீர்கள். தேக அபிமானத்தில் வருவதால்தான் பதீதமாக மாறுகிறீர்கள். பாபா இறைத்தந்தை ஆத்ம அபிமானியாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்றால் நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள் என்றுதான் அர்த்தம். இப்போது நம்மை 84 பிறவிகளின் சக்கரம் முடிகின்றது என பாபா சொல்கின்றார் என அனைவருக்கும் நீங்கள் புரிய வையுங்கள். சூரிய வம்சத்தின் மகாராஜா மகாராணியாக யார் இருந்தார்களோ அவர்களே 84 பிறவிகளை எடுத்து இப்பொழுது கீழே இறங்கி இறங்கி இப்போது தரையில் இருக்கின்றார்கள். இப்போது இறைத்தந்தை சிவபாபா மீண்டும் மகாராஜா மகாராணியாக நம்மை மாற்றுகின்றார். என்னை மட்டும் நினைத்தால் தூய்மையாகி விடுவீர்கள் என பாபா கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இரக்க மனம் உடையவராகி முழு நாளும் சேவையை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, பாவம் பாவம்தான் துக்க ஆத்மாக்களாக இருக்கிறார்கள்.
அந்த துக்க ஆத்மாக்களுக்கு இரக்க மனமுடையவராகி சுகத்தை அளியுங்கள் என இறை தந்தை இப்பொழுது நமக்கு டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு மிகவும் சுருக்கமாக கடிதங்களை எழுத வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள் என இறை தந்தை கூறுகின்றார். ஒரு சிவபாபாவிற்குத்தான் மகிமை இருக்கின்றது. மனிதர்களுக்கு பாபாவின் மகிமையை பற்றி யாருக்குமே தெரிவதில்லை. இந்தியில் கூட கடிதம் எழுதலாம், சேவை செய்ய வேண்டும் என்ற குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். பலர் தற்கொலை செய்து கொள்ளக்கூட நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தற்கொலை மிகவும் மிகப்பெரிய மகா பாவம் என சொல்லுங்கள். அவர்களுக்கு மகா பாவம் என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வையுங்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் அளிப்பவர் சிவபாபா ஆவார். அவரே ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா ஆகின்றார். உங்களை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி ஆக்குகிறார். ஸ்ரீ ஸ்ரீ அவர் ஒருவர்தான். அவர் ஒருபோதும் சக்கரத்தில் வருவதில்லை. இந்த பூமியில் அவர் உடலெடுத்து பிறப்பதில்லை. மற்றபடி உங்களுக்கு ஸ்ரீ என்ற பட்டமும் கிடைக்கின்றது. தற்காலத்தில் பலருக்கு ஸ்ரீ என்ற பட்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே அந்த மாதிரி நிர்விகாரி? எங்கே இந்த விகாரிகள்? இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது. தந்தை, தினந்தோறும் ஆத்ம உணர்வுடையராகுங்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள் என புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் செய்தியாளர்களின் குழந்தைகள். அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் ஒருவர்தான். அவர் நம் சிவபாபாதான். மற்ற தர்மஸ்தாபகர்களை குரு என கூற முடியாது. சக்தி அளிப்பவர் ஒரே ஒரு சிவத்தந்தைதான். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாமும் நமது அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய சாரம் என்னவென்றால், ஒன்று, யார் மீதும் வெறுப்பை காண்பிக்க கூடவே கூடாது. இரக்க மனமுடையவராகி துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களை சுகமுடையவராக மாற்றும் சேவையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்புக்கடலாக நாம் மாற வேண்டும். இரண்டு, நாம் பகவானின் குழந்தைகளாக இருக்கின்றோம் என்ற போதையில் நாம் இருக்க வேண்டும். அல்லது நாம் இறை தந்தையின் பிள்ளைகள் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ஒருபோதும் மாயையின் தலைகீழான தொடர்பில் போய்விடக்கூடாது. ஆத்ம உணர்வுடையவராகி ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும். வரதானம், நினைவு என்ற சுவிட்ச் மூலம் தனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய வெற்றி சுரூபம் ஆக வேண்டும். மனநிலையின் ஆதாரம் நினைவுதான். இறை தந்தையுடையவன் என்ற, பாபா என்னுடையவர் என்ற இந்த சக்திசாலியான நினைவு இருந்தால், இந்த நினைவு மூலம் தனது மனநிலையின் சக்திசாலியாக இருக்கும். மற்ற அனைவருமே கூட சக்திசாலியாக நாம் மாற்ற முடியும். எப்படி சுவிட்ச் ஆன் செய்தவுடன் வெளிச்சம் வருகிறதோ, அதேபோல இந்த நினைவு கூட சுவிட்ச் ஆகும். சதா நினைவு என்ற சுவிட்சின் மூலம் கவனம் வைக்க வேண்டும். அப்போதுதான் தனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை ஏற்படுகின்றது. புது புது பிறவியும் கிடைத்திருக்கின்றது என்றால் புது புது நினைவுகளும் இருக்கும். பழைய அனைத்து நினைவுகளும் முடிந்துவிடும். இந்த விதி மூலம் வெற்றி சுரூபத்திற்கான வரதானம் கிடைக்கின்றது. ஸ்லோகன், அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்காக
தனது அமைதி சுரூபத்தின் நிலையில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி. மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிக்க முடியாத மகா வாக்கியங்களை இப்போது நாம் பார்ப்போம். ஒன்று, ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் செய்யும் தவறுகளான தண்டனை அதற்கு 100 மடங்கு கிடைக்கும். ஞானம் அப்பாவிடம் எடுத்துக்கொண்டவர்கள் தவறு செய்தால் தண்டனையும் 100 மடங்கு கிடைக்கும். இந்த அழிவற்ற ஞான யக்கியத்தில் வந்து சாட்சாத் பரமாத்மாவின் கையை பிடித்து கொண்ட பிறகு தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்யக்கூடாது. அதற்கான தண்டனைகள் மிகவும் கடுமையாக இருக்கும். எவ்வாறு ஞானம் பெறுவதனால் அதற்கு 100 மடங்கு நன்மை இருக்கிறதோ, அதேபோன்று தவறு செய்வதாலும் 100 மடங்கு தண்டனையும் கிடைக்கும். ஆகையால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் மிகவும் பலகீனமாகி விடுவீர்கள். ஆகையால் சிறிய பெரிய தவறுகளை கண்டுபிடித்து கொண்டே இருங்கள். முன்னதாகவே சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். பாருங்கள் எப்படி புத்திசாலியான பெரிய மனிதர்கள் தவறான காரியம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு பெரிய தண்டனை கிடைக்கின்றது. மேலும் யார் சாதாரண மனிதர்களாக ஏதாவது தவறு காரியம் செய்தார்கள் என்றால் அதற்கு பெரிய அளவிற்கு தண்டனை கிடைப்பது கிடையாது. இப்போது நீங்கள் கூட பரமாத்மாவின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கின்றீர்கள். அதனால் அந்த அளவு நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். உண்மையான இறை தந்தையிடம் இப்போது வந்திருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். பரமாத்மா எப்படி அனைத்தையும் அறிந்தவர் இருக்கிறார்? பரமாத்மா அனைத்தும் அறிந்தவர் என்று உலகத்தியார்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அனைத்தும் அறிந்தவர் என்பது அனைவரது மனங்களையும் அறிந்தவர் என்று பொருள் கிடையாது. ஆனால் உலகத்தினுடைய முதல் இடை இறுதியை பற்றி அறிந்திருக்கிறார் என்று கூற வேண்டும். பரமாத்மா படைக்கிறார், பாலனை செய்கிறார், மேலும் அழிக்கும் காரியத்தையும் செய்கிறார் என்று பொருள் அல்ல. பரமாத்மா உற்பத்தி செய்கிறார், உணவு கொடுக்கிறார், அழித்தும் விடுகிறார் என்பதும் அல்ல. மனிதர்கள் தனது கர்மத்தின் கணக்கு வழக்குப்படி பிறவி எடுக்கிறார்கள். பரமாத்மா வந்து அனைவரது தவறான எண்ணங்களையும் நல்லெண்ணங்களையும் தெரிந்திருக்கின்றார் என்பதும் பொருள் அல்ல. முழு நாளும் தவறான எண்ணங்கள் வரும். ஞானமுள்ள குழந்தைகளுக்கு சுத்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். மற்றபடி ஒவ்வொருவரின் எண்ணத்தையும் பார்த்து கொண்டிருப்பாரா என்ன? இப்பொழுது ஆத்மாக்கள் அனைவரும் துக்கமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல நிலைக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பரமாத்மா அறிந்திருக்கின்றார். இதைத்தான் அனைத்தையும் அறிந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது மனிதர்கள் செயல் கீழானாக இருக்கின்றது. அதை உயர்ந்த செயலாக மாற்ற வேண்டும். கற்றுக் கொடுப்பது, மேலும் அவர்களை கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிப்பது, இதைத்தான் பரமாத்மா செய்து கொண்டிருக்கின்றார். பரமாத்மா சொல்கிறார், எனக்கு படைப்பு மற்றும் என்னுடைய படைப்பின் முதல் இடை இறுதியை முழுமையான ஞானத்தை நான் தெரிந்திருக்கின்றேன். இந்த அறிதலை குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பாபாவின் நிரந்தர நினைவில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அமரலோகத்திற்கு செல்ல முடியும். இப்பொழுது இதை தெரிந்திருப்பதற்குத்தான் அனைத்தையும் தெரிந்தவர் என்று சொல்கிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.